இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, செப்டம்பர் மாதத்திற்கான மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று பார்க்கலாம். இந்த செப்டம்பர் மாதத்தில் கிரகங்களின் சஞ்சாரங்களை பார்த்தால், தமிழ் மாதங்கள் ஆவணி மாதம் 15 நாட்களும் புரட்டாசி மாதம் 15 நாட்களும் இணைந்த மாதம் செப்டம்பர் மாதம். சூரியனின் பயணம் சிம்ம ராசியிலும் கன்னிராசியிலும் இருக்கும். ரிஷப ராசியில் ராகு, விருச்சிக ராசியில் கேது, மகர ராசியில் சனி, குரு, கன்னிராசியில் புதன், கன்னிராசியில் உள்ள சுக்கிரன் செப்டம்பர் 5 தேதி துலாம் ராசிக்கு இடப்பெயர்ச்சியாகிறார். சிம்ம ராசியில் உள்ள செவ்வாய் மாத முற்பகுதியிலேயே இடப்பெயர்ச்சியாகி கன்னிராசியில் பயணம் செய்கிறார். அதிசாரமாக கும்பராசிக்கு சென்றிருந்த குரு பகவான் மகர ராசிக்கு வக்ரகதியில் திரும்பி பின் நேர்கதியில் பயணத்தை தொடங்குவார். இந்த கிரகங்களின் சஞ்சார கூட்டணி சேர்க்கையினால் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று பார்க்கலாம். புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னிராசிக்காரர்களே, உங்கள் ராசிக்கு செப்டம்பர் மாதத்தில் யோகங்கள் நிறைந்த மாதமாக அமைந்துள்ளது. உங்களின் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். கவலைகள் நீங்கி மனதில் நிம்மதி ஏற்படும். நவகிரகங்களின் சஞ்சார கூட்டணி பார்வையை பொறுத்து இந்த மாதத்தில் பலன்கள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னிராசிக்காரர்களே, இந்த மாதம் கிரகங்களின் சஞ்சாரத்தினால் உங்கள் ராசிக்கு நன்மைகள் அதிகம் நடைபெறும். புதன் உங்கள் ராசியில் உச்சமடைந்து பயணம் செய்வதால் மனதைரியம் அதிகரிக்கும். விடியல் பிறந்து விட்டது, கவலைகள் தீரும் காலம் வந்துவிட்டது. 16 தேதிக்கு மேல் சூரியன் உங்கள் ராசியில் இணைந்து புத ஆதிபத்திய யோகம் கிடைக்கிறது. மனதில் தெளிவு பிறக்கும், நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும். செயல்களில் கவனம் அதிகரிக்கும். 2 வீட்டில் ஆட்சி பெற்று பயணிக்கும் சுக்கிரனால் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கி நெருக்கமும் அதிகரிக்கும். காதலர்களுக்கு இடையே ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும், காதல் இனிக்கும். திருமண யோகம் கைகூடி வந்துள்ளது. திருமணமான தம்பதியினருக்கு புத்திரபாக்கியம் கைகூடி வந்துள்ளது. போஜான யோகம் கிடைக்கும். சுவையான உணவு சாப்பிடலாம். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். நன்றாக உறக்கம் வரும். மாத பிற்பகுதியில் குரு உங்களுடைய ராசிக்கு 5 வீட்டிற்கு வந்து சனியோடு இணைந்து பயணம் செய்கிறார். குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு கிடைப்பதால் மனதில் ஏற்பட்ட கலக்கங்கள் நீங்கி கவலைகள் முடிவுக்கு வரும் காலம் வந்துவிட்டது. புதிய ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் லாபம் இரட்டிப்பு மடங்கு அதிகரிக்கும். பணம் அபரிமிதமாக கிடைக்கும். மாணவர்களுக்கு உயர்கல்வி யோகம் கைகூடி வந்துள்ளது. கல்வியில் திறமை பளிச்சிடும். குழந்தைகளால் சந்தோஷம் அதிகரிக்கும். மகிழ்ச்சிகரமான குடும்ப சூழ்நிலை ஏற்படும். குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். செப்டம்பர் மாதத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு கவலை நீங்கி நன்மைகள் அதிகம் நடைபெறும் மாதமாகும். அதிக பணிச்சுமை குடும்பத்திற்கு போதுமான நேரத்தை ஒதுக்குவதை தடுக்கலாம். இது கணவன் மனைவி இடையேயான உறவில் அழுத்தத்தை, கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தக்கூடும். எனவே எவ்வளவு வேலை இருந்தாலும் அதற்கு நடுவில் குடும்பத்திற்கு என நேரத்தை ஒதுக்குவதன் மூலம் நல்லிணக்க உறவை நீங்கள் மேற்கொள்ள இயலும். உங்கள் வார்த்தைகளில் கவனம் தேவை. உங்கள் வாழ்க்கையை மிகவும் வசதியாக மாற்ற ஆடம்பர பொருட்களான செலவுகளை செய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளன. ஆனால் ஒரு சிறந்த எதிர்காலத்திற்கு உங்கள் செலவினங்களை குறைத்து உங்கள் சேமிப்பை மேம்படுத்துவது உங்களுக்கு நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சிறப்பாக செயல்படுவீர்கள். உயர் அதிகாரிகளுடன் அனுகூலமான உறவு இருக்கும். சக ஊழியர்களிடமும் நீங்கள் நல்ல பெயரை பெறலாம். நீங்கள் இப்போது கூடுதல் பொறுப்புகளை ஏற்கலாம். உங்கள் துறையில் சிறந்த சாதனைகளை செய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளன. தொழில் வாய்ப்புகள் சாதகமாக தெரிகின்றன. அதே நேரத்தில் கூட்டாண்மை தொழில் உங்களுக்கு குறிப்பிடத்தக்க லாபத்தை ஈட்டக்கூடும். ஆனால் புதிய வணிக முதலீடுகளை செய்யும் போது எச்சரிக்கையாக இருங்கள். வர்த்தகத்தில் போட்டிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் உள்ளன. நீங்கள் புத்திசாலித்தனத்துடன் செயல்பட்டு வெற்றி காணும் வாய்ப்பு உள்ளது. கன்னிராசியை சார்ந்த தொழில் வல்லுநர்கள் இந்த மாதத்தில் தங்கள் துறைகளில் முன்னேற்றம் காணலாம். அவர்களுக்கு சில அதிர்ஷ்டமான முன்னேற்றங்களும் இருக்கலாம். உங்கள் தொழிலில் இப்போது பொறுப்புகள் கூடும். ஆனால் உங்கள் பணிகளை வெற்றிகரமாக கையாளும் திறனை நீங்கள் வளர்த்து கொள்வீர்கள். உங்கள் ஆரோக்கியம் இப்பொழுது சிறப்பாக இருக்கும். உங்கள் உணவில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். உங்களில் சிலர் வயிறு தொடர்பான செரிமான பிரச்சனைகளால் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளன. எனவே துரித உணவு அல்லது வெளியே சாப்பிடுவதை தவிர்க்கவும்.
இது சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவும். மாணவர்களின் கற்றல் திறன் மேம்படும். அவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். சட்டம் அல்லது உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் இந்த சாதகமான நேரத்தை பயன்படுத்துவதன் மூலம் சிறந்து விளங்க முடியும். அவர்கள் தேர்வுகளிலும் அதிக மதிப்பெண்களை பெற்று வெற்றி பெறுவார்கள். ஆராய்ச்சி பயிலும் மாணவர்கள் மனதை ஒருமுகப்படுத்துவதன் மூலம் தாங்கள் பணிகளில் வெற்றி காண்பார்கள். கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் பேச்சில் இனிமை தென்படும். மனக்கவலைகள் அகன்று புதிய பொலிவுடன் புத்துணர்வுடன் காண்பார்கள். தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு இதுவரை இருந்து வந்த மந்தநிலை மாறி சிறப்பான வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் நன்மைகள் நடைபெறும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதை செய்ய வேண்டும் என்கிற தெளிவு பிறக்கும். பெண்களுக்கு குடும்பத்தில் மரியாதை அதிகரிக்கும். பொறுப்புகள் கூடும் என்பதால் சற்று உடல் ரீதியான பிரச்சனைகள் தோன்றி மறையலாம். எனவே கூடுமானவரை ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையுடன் இருந்து கொள்வது நல்லது. குடும்ப ஒற்றுமைக்காக குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளுங்கள். நன்மைகள் நடைபெறும். நன்றி. வணக்கம்.